வணக்கம் வெல்கம் டு சரண்ஸ் ஹோம் குக்கிங் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட இன்றைக்கி நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் லண்டன் பாரிஸில் ரொம்ப ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அதை வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு பார்க்கலாம் நினைக்கலாமா இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி மில்கு எக்கு சுகரை பீட் பண்ணி பிரெட் ஸ்லைஸை டிப் பண்ணி பேன் ஃப்ரை பண்ணால் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி அவ்வளோதான் இது ஆனால் இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்கன்ற மெத்தடை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போது பிரெட்டை நல்லா திக் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு போலில் 40 ml அளவுள்ள பாலை எடுத்துக்கோங்க இது கூட 40 ml க்ரீமையும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நம்ம வீட்டில் க்ரீம் இல்லைன்னா 80 ml பால் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு எக்கை சேர்த்துடலாம் 75 g சுகரையும் ஆட் பண்ணுங்கள் வாசத்துக்கு 1 teaspoon அளவுள்ள வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணுறேன் இது கூட ஒரு பிஞ்ச் சின்னமன் பவுடரையும் சேர்த்து விஸ்கால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது எக்கு மில்க்கு க்ரீம்லாம் மிக்ஸ் ஆனோடனே ஒரு பெரிய போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை நல்லா இதில் டிப் பண்ணுங்கள் 1 நிமிஷம் வர நல்லா சோக் பண்ண விடுங்க இப்போ நம்ம சோக் பண்ண ப்ரெட்டை பேன் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா சூடானோடனே நம்ம ப்ரெட்டை 1 பக்கம் 1 நிமிஷம் இன்னொரு பக்கம் 1 நிமிஷம் 2 பக்கமும் அழகாக கோல்டன் கலர் வர்ற வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக கலராக வந்தோடனே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக சூப்பராக பண்ணியாச்சு பட் ஆனால் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இது கூட வந்து மெல்டட் பட்டரோ இல்லை ஹனியோ போட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃப்ரூட் கம்போட் பண்ண போகிறோம் இந்த ஃப்ரூட் கம்போட் வந்து நிறைய ஈஸி நீங்கள் ஆப்பிள் ஆரஞ்ச் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சுகர் சிரப்பில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு மேலே ஊற்றுறீங்கன்னா அதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த கிளமெண்டின் கம்போட் பண்ண போகிறேன் இந்த கிளமெண்டின் வந்து ஆரஞ்ச் ஃபேமிலியோட ஒரு ஃப்ரூட் இதில் உள்ள டேஞ்சினஸ் அந்த அசிடிட்டி அந்த சுகர் லெவலாக பெட்டர்னஸும் சேர்ந்து ஸ்கின்னோட போடும்போது ரொம்ப சூப்பராக பேலன்ஸ் ஆகி அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கம்போத்துக்கு ஒரு பேனில் 50 g சுகரு 150 ml அளவுள்ள தண்ணி இது கூட ஒரு பட்டையை சேர்த்துட்டு இந்த ஆரஞ்சு ஃபேமிலியான கிளமெண்டினை சின்ன சின்ன வெஜ்ஜஸாக கட் பண்ணி இந்த சுகர் கொதிச்சு வரும்போது அதில் போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம பாயில் பண்ண போகிறோம் இந்த 5 நிமிஷத்தில் வந்து இந்த ஃப்ரூட் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் அந்த ஃப்ளேவர்லாம் அழகாக ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாதிரி நம்ம கிளமெண்டின் கம்போட் அதுவும் ரொம்ப பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு 5 மினிட்ஸில் அது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை கட் பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஸ்டாக் பண்ணோன்னே இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க கிளமெண்டின் கம்போத்தில் உள்ள ஜூஸை கொஞ்சம் போட்டு அதில் உள்ள 2-3 கிளமெண்டினையும் அந்த டோஸ்ட் மேலே போட்டுருங்க இது கூட உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரி இல்லை ராஸ்பெரி மேங்கோ உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை போட்டு அது கூட கொஞ்சம் ஐசிங் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் சூப்பராக வந்துடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது கூட ஒரு சின்ன ஸ்பூன் விப் க்ரீம் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நன்றி